சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம சேனலுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 90 ரூபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுங்கள். சேனலுக்கு எல்லா வீடியோஸும் பிடிஎஃப் லிங்க்காக இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிலபஸ் சொல்லிடுறேங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணது வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கவர் பண்ணியாச்சு, மக்கள் தொகை வெடிப்பு வந்து கவர் பண்ணியாச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் கவர் பண்ணியாச்சு, சைல்டு லேபர் பண்ணியாச்சு, சானிடேஷன் வந்து பண்ணியாச்சு இல்லையா. ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் பப்ளிக் ரிலேஷன் பார்த்துட்டுருக்கோம் சரிங்களா. ஸோ கரப்ஷன் பப்ளிக் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகுது அப்படிங்கிறது ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் வந்து பார்க்கணும் சரிங்களா. ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் வந்து பார்க்கணும். ஆல்ரெடி நீங்கள் நான் வீடியோ போட்டேன் நான் ரெண்டு வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு, கண்டிப்பாக வந்து பார்த்துங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது சரிங்களா, அது பார்த்துங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போது என்னங்க, சிவிசி பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த வீடியோ பார்க்க போகிறது சிவிசி அப்படிங்கிற அமைப்பு தான் சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரப்ஷன் பேஸ் பண்ணி சிஏஜி வரைக்கும் இருக்கும் சரிங்களா. அந்த சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷன் பப்ளிக் தான் நாங்கள் ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் சிவிசி சிஏஜி எல்லாமே வரும் சரிங்களா. இது வரைக்கும் இருக்கணுங்க நமக்கு கரப்ஷன் டாபிக் தான் சரியா. ஸோ சிவிசி பற்றி பார்த்துடலாங்க. இந்த சிவிசிங்க அமைப்பு வந்து எதுக்காக உருவாக்கப்படுச்சுங்க, அவங்களுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா ப்ரிவெண்டிங் கரப்ஷன் சரிங்களா. ஊழலை வந்து தடுக்கிறது தான் நாங்கள் இந்த அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது. எங்கே அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சரிங்களா. இவங்களுக்கு என்னங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரோலே கிடையாது. இந்த சிவிசிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எந்த விதமான ரோலுமே கிடையாது. என்னங்க இவங்க முழுக்க முழுக்க மத்திய அரசில் ஊழலை தடுப்பதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் இந்த சிவிசி அப்படிங்க சரிங்களா. முக்கியமான பாயிண்ட்டு நான் வச்சுக்கேன் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்படுச்சு அப்படின்னு பார்த்தலாம் சரிங்களா. ஸோ இந்த அமைப்பு வந்து எப்போ உருவாக்கப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1964 உருவாக்குறாங்க. எக்ஸாக்ட் டேட் வேணும் நாங்கள் 11/2/1964 அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டேட் அப்படிங்கிறது நீங்கள் இயர் நான் வச்சுட்டா கூட போதுமான ஒன்று தான் சரியா. அது 64 வந்து உருவாக்குறாங்க. இது எப்படி உருவாக்குறாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலிமா உருவாக்குறாங்க. ஒரு தீர்மானத்தின் மூலியமாக உருவாக்கப்படுச்சுங்க. ஒரு ஜியோ மூலிமா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜியோ மூலிமா தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஃபஸ்ட்டு சரிங்களா. முக்கியமான வார்த்தை நான் வச்சுக்கேன் சரிங்களா. எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலிமா உருவாக்குறாங்க அப்படிங்கிறது. இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமிட்டி இருந்துச்சுங்க. இந்த கமிட்டியோட பேர் சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறது சரிங்களா. சந்தானம் கமிட்டி தானுங்க இந்த சிவிசி அப்படிங்கிற அமைப்பு வந்து கொண்டு வர சொல்லி பரிந்துரை பண்ணுறாங்க சரிங்களா. இந்த கமிட்டி எதுக்காக போறப்படுச்சுன்னா கரப்ஷன் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத போறப்பட்டது தான் இந்த சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறது. ரொம்ப ஃபேமஸான கமிட்டி, நீங்கள் எதுவும் படிச்சிருக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க ஓகேயா. இதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1998 சரிங்களா, 25th August 1998 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தராங்க இந்த அமைப்புக்கு. ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் சரிங்களா, சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து இந்த அமைப்புக்கு வந்து கிடைக்கிது. இப்போ ஒரு அமைப்புக்கு வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா அது போது சட்டம் இயற்றும் இல்லைங்களா. சட்டம் இயற்றி கொண்டு வரும்போது தான் அதுக்கு இந்த ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுடைய அவசர சட்டம் மூலியமாக இதுக்கு ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுதுங்க ஆரம்பத்தில் சரிங்களா. 98 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஆர்டினன்ஸ் மூலியமாக பிரசிடென்ட் பயன்படுத்தி ஆர்டினன்ஸ் மூலியமாக அவசர சட்டத்தில் இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகுது. எப்போ 98 தர்றாங்க சரியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க சரியா. ஆரம்பிக்கும்போது தீர்மானத்தின் மூலமாக ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அமைப்பு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க 64 ஒரு தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வந்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தர்றாங்க சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் சட்டம் இயற்றணும், சட்டப்பூர்வ அங்கீகாரம் தரத்துக்கு சட்டம் இயற்றணும் இல்லைங்க பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றணும். அப்போ வந்து பாராளுமன்றம் இல்லாதனாலும் அவசர சட்டமாக பிரசிடென்ட் மூலமாக கொண்டு வராங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் பாராளுமன்றத்தை வச்சு ஒப்புதல் வாங்கணும் இல்லைங்களா. ஒப்புதல் வாங்கினாதான் அது பர்மனெண்ட் ஆகும் இல்லையா. இதை நீங்கள் படிச்சிருக்கலாம் நீங்கள். ஸோ எப்போ வந்து இது வந்து பர்மனெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 பர்மனெண்ட் ஆகுது சரிங்களா. 2003 என்ன பண்ணுறாங்க பாராளுமன்றத்தில் வச்சு ஒப்புதல் வாங்கி இந்த சிவிசி அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து முழுமையாக பெறுறது அப்படிங்கிறது 2003 வந்து பெறுது சரிங்களா. அதான் நான் வச்சுங்க 98 வந்து இதுக்கான சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து அவசர சட்டம் மூலியமாக தர்றாங்க சரிங்களா. அவசர சட்டம் மூலியமாக ஜனாதிபதியினால் தரப்படுது. பின்னாடி என்ன பண்ணுறாங்க லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவைகளையும் பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கையொப்பமிட்டு என்ன பண்ணுறாங்க 2003 இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து அப்படிங்கிறது முழுமையாக கொடுக்கப்படுது சரிங்களா. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க சரிங்களா. சரி ஏன் நான் இவ்வளோ மென்ஷன் பண்ணுறோம் இந்த சட்டப்பூர்வ அந்தஸ்தை பற்றி ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது சரிங்களா. ஏன்னா ஒரு தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கும் போது என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புக்கு வந்து பெரிய அளவு வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாது சரிங்களா. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூடியவங்க சரிங்களா அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கும் போது என்னங்க அந்த அமைப்புக்கு வந்து நிறையா பவர்ஸ் வந்து கிடைக்கும். இன்னொன்று அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்பட முடியும் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து எந்த ஒரு மினிஸ்ட்ரியும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இயங்குறது கிடையாது. அதுவும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கேன் சரிங்களா. எந்த ஒரு மினிஸ்ட்ரி கட்டுப்பாட்டு கீழே இந்த அமைப்பு வந்து இயங்குறது கிடையாது. இந்த அமைப்பு முழுக்க முழுக்க இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது சரி. அது முக்கியமான வார்த்தை நான் வச்சுக்கலாம். இந்த ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ ஆர்மி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க இந்த சிவிசிக்கு ஒரு லோகோ இருக்குங்க சரிங்களா. சிவிசியோடைய ஒரு லோகோ இருக்குது. அந்த லோகோ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண் இருக்குங்களா. ஸோ கண்ணை வந்து சி அப்படிங்கிற எழுத்து வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும்
சரிங்க. இப்போ கண் இருக்குது, கண்ணை வந்து நீங்கள் சி அப்படிங்கிற லெட்டர் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதான் லோகோ அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தா தெரியல உங்களுக்கு சரிங்களா. ஐ என்கேஷ் வித் இந்த லெட்டர் சி அப்படிங்கிறாங்க சரிங்களா. கண் இதே நீங்கள் இந்த சிங்கிற லெட்டர் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அந்த கண்ணை விஜிலன்ஸ் சரிங்களா, உங்களுக்கு எப்பவுமே வந்து கண்காணிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அந்த கண்ணை வந்து மீன் பண்ணுது. அப்புறம் நீங்கள் சி அப்படிங்கிறது கமிஷன் சரிங்களா. ஸோ அதான் தானுங்க இந்த லோகோ வந்து மீன் பண்ணுது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க சரிங்களா. அது இன்னொரு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்ஷன் பேஸ் பண்ண பாடிஸ் இருக்குதுங்களா, அமைப்புகள் அவங்க வந்து ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அவங்களுடைய அந்த போர்டில் லோகோலாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் எப்பவுமே இருக்கும் சரிங்களா. அதுவும் கூட தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ஆன்டி கரப்ஷன் பாடிஸ் எல்லாமே வந்து இந்த ப்ளூ கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகே. அந்த லோகோவும் ப்ளூ கலர் தான் இருக்கும் உங்களுக்கு ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்க்க போகிறோம். இந்த சிவிசி ஒரு அமைப்பு வந்து எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து இருக்காங்க, அவங்க எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, எப்படி ரிமூவ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கலாம் நம்ம சரியா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி மெம்பர் பாருங்க. இந்த ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து உறுப்பினராக இருப்பாங்க சரியா. ஸோ எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருப்பாருங்க. ஒரு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பார் சிவிசி ஓகேங்களா. அவர் தானுங்க சேர்பர்சனாக இருப்பார். அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டுக்கு மேற்பட்ட விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் இருக்கலாம். இரண்டுக்கு மேற்பட்ட விஜிலன்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்ங்களா. அப்போ என்னங்க 1+2 இருக்கலாம், அல்லது 1+3 இருக்கலாம், 1+5 இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். மினிமம் 1+2 இருக்கணும். ஒரு சேர்பர்சன் இருக்கணும், அது போக ரெண்டு விஜிலன்ஸ் ஆஃபீஸ் வந்து மினிமம் இருக்கணும், அதுக்குமே எவ்வளோ இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதான் நாட் மோர் தென் 2 விஜிலன்ஸ் கமிஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கேன் சரிங்களா. ஸோ இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட் நான் வச்சுக்கேன், இந்த வேர்ட்ஸ் கரெக்டாக நான் வச்சுக்கேன் சரிங்களா. இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நான் வச்சுக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் எடுத்துங்க, நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம் எலெக்ஷன் கமிஷன். எலெ�ன் கமிஷன் பார்த்திங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம் நம்ம அதை இல்லையா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம். இசிஇ அப்படின்னு இங்கே என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொல்கிறோம் சிவிசி அப்படிங்க சரியா. ஸோ அந்த வார்த்தையில் கரெக்டாக நான் வச்சுங்க சரிங்களா. அந்த சீஃபா சென்ட்ரலா அப்படிங்கிறலாம் நான் வச்சுங்க. உங்களுக்கு வந்து எழுதும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு சரியா, ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ என்னங்க இந்த உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவிசி இருப்பார், அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்ட அது விஜிலன்ஸ் கமிஷன்ஸ் வந்து இருப்பாங்க ஓகே. இந்த பாடிஸ் வந்து நான் வச்சுங்க. அடுத்தது இவங்க எப்படி நியமனம் பண்ண போகிறாங்க, அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி நடக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ஏன்னா ஜனாதிபதி தான் பண்ணுவார் சரிங்களா. இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க சரியா. சரி இவர் தன்னிச்சையாக பண்ண முடியுமா கேட்டால் தன்னிச்சையாக பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது சரிங்களா. அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, அது வந்து 3 பேர் கொண்ட கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டியில் 3 பேர் இருப்பாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பேர் தான் என்ன பண்ணுங்க ஜனாதிபதி வந்து கமிஷனராக நியமனம் பண்ண முடியும் சரியா. ஸோ அந்த கமிட்டி யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருப்பார் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர் ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பார். தேர் வந்து பார்த்திங்கன்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா வந்து இருப்பாங்க. மக்களவையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இருப்பார் சரிங்களா. கண்டிப்பாக அந்த பாயிண்ட் நான் வச்சுங்க. ஏன்னா நமக்கு ராஜ்யசபாலையும் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார், அதேமாரி வந்து லோக்சபாலையும் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க சரிங்களா. ஸோ நம்ம யார் எடுத்துக்கோங்க, லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் தான் இந்த மெம்பராக நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம ஓகே. ஸோ அந்த பாயிண்ட் கன்ஃபியூஷன் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு பேரை வந்து பரிந்துரை பண்ணணும், அந்த பேரை தான் என்ன பண்ணுவாங்க பிரசிடெண்ட் வந்து கமிஷனராக ஆக்க முடியும் சரிங்களா. ஸோ முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிஷனர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலிஜிபிலிட்டியும் கிடையாதுங்க, தகுதின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் நான் வச்சுக்கேன் சரிங்களா. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எனக்கு எந்த விதமான குறிப்பிட்ட அளவுக்கு தகுதியும் நியமிக்கப்பட கிடையாதுன்னு சட்டத்தில் சரியா. 2003 சட்டத்தில் நியமிக்க கிடையாது, அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பதவி காலம், இந்த கமிஷனர்ஸ் இருக்காங்களா, இந்த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் அது போக மற்ற கமிஷனர்ஸ் இருக்கு எல்லாத்துக்குமான பதவிகாலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் அல்லது 65 வயசுங்க. ஒன்று அவங்க 4 ஆண்டுகள் பதவி இருக்கலாம், அல்லது அவங்க வயசு என்னங்க 65 வயசு ஆகுதுன்னா அது வரைக்கும் அவங்க பதவி இருக்காங்க சரிங்களா. விச் அவர் இஸ் இயர்லி அது அப்படி எடுத்துப்பாங்க கணக்கு சரிங்களா. எது வந்து ஃபஸ்ட்டு வருதோ அதை கணக்கில் எடுத்துப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பதவிகாலம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க மத்திய மாநில அரசனுடைய எந்த ஒரு பதவியிலையும் வகிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது சரிங்களா. என்ன பண்ணக்கூடாதுங்க, மத்திய அரசு பதவியிலையோ மாநில அரசு பதவியிலையோ தன்னுடைய பதவிகாலத்துக்கு அப்புறமா அவங்க இருக்கக்கூடாது சரிங்களா. இது ஏன் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பில் சரிங்களா, இந்த அமைப்பில் கூடிய கமிஷனர்ஸ் வந்து நேர்மையாக செயல்படணும் அப்படிங்க கொண்டு வரப்படுது சரிங்களா. ஏன்னா வந்து பின்னாடி என்ன சொல்லலாம், நான் உனக்கு இந்த போஸ்டிங் வாங்கி தரேன், அந்த போஸ்டிங் வாங்கி தரேன், எனக்கு ஃபேவராக பண்ணு சொல்லி என்னங்க நிறைய பேர் கேட்கலாம் இல்லையா. ஸோ அப்படி நடக்கக்கூடாமல் இருக்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி அவங்க வந்து எந்த ஒரு மத்திய மாநில அரசு வேலைகளில் அவங்க இருக்க முடியாத மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா. பட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், கவர்னர் ஆகலாம், பிரசிடென்ட் ஆகலாம் சரிங்களா. இதெல்லாம் எந்த தடையும் கிடையாது சரிங்களா, இதுக்கெல்லாம் எந்த தடையுமே கிடையாது. ஜஸ்ட் அவங்க சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பதவியில் மட்டும் வைக்க இருக்க முடியாது, எம்ப்ளாயியாக இருக்க முடியாது அவங்க, ஜஸ்ட் அது மட்டும் தான் சரிங்களா. மற்றபடி என்னங்க அவங்க அரசியலில் போய் அவங்க பதவிகள் வாங்குறத யாரும் இங்கே தடுக்க, இது வந்து எனக்கு
இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண கிடையாது, சரியா? அது வந்து பார்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிமூவல் சரிங்களா. இப்போ இந்த கமிஷன்ஸ் இருக்காங்களா, அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுற யார் பண்ணுறா? ஜனாதிபதி பண்ணுறாரு இல்லையா? அப்போ அங்கே ரிமூவ் பண்ணுறது யார்னா ஜனாதிபதி தான் பண்ணுறாரு சரிங்களா. ரிமூவல் யாருங்க, பிரசிடென்ட் தான் வந்து ரிமூவல் பண்ண முடியும் சரியா. சரி, நினச்சா பண்ணிடலாமா? ஒரு கமிஷன் இருக்கிறாரு, எப்போ உன்னை பிடிக்கல நீ போப்பா அப்படின்னு சொல்லி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அந்த மாரிங்க அவராக தன்னிச்சையாக பண்ண முடியாது. சில சர்க்கம்டன்சஸ் தான் பண்ண முடியும். சில சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சரி. நம்ம சட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரிமூவல் பண்ணணும் சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதனை அடிப்படையில் மட்டும்தான் நாங்கள் பிரசிடென்ட் வந்து பண்ண முடியும், தன்னிச்சையாக பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் நான் வச்சுக்கலாம். ஸோ என்னென்ன காரணத்துக்காக அவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏதாவது குற்ற வழக்கு ஈடுபட்டாங்க அப்படின்னா சரிங்களா, ஏதாவது நீங்கள் அஃபென்ஸில் வந்து கன்வின் பண்ணப்பட்டால் அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம் சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த பதவி காலத்தில் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலையில் சரிங்களா, பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னுங்க ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாங்க, அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சரியான மனநிலை இல்லை, இல்லை உடல் ரீதியாக பாதிப்புகள் இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் பண்ணலாங்க அவரை வந்து பண நீக்கம் பண்ணலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபைனான்சியல் ஆக்டிவிட்டியில் ஒரு 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 கரப்ஷன் மாரியோ இல்லை ஃபேவரிசம் மாரி இந்த மாதிரியான நிதி சார்ந்த விஷயங்களில் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணலாங்க, அவரை பதவி நீக்கம் பண்ணலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாலானவராக இருந்தால் சரிங்களா, கடன் கட்ட முடியாமல் திவாலானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தாங்க, அப்படி இருந்தாலும் அவரை பதவி நீக்கம் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த காரணங்களுக்காக மட்டும்தான் என்ன பண்ணலாங்க, பதவி நீக்கம் பண்ண முடியும், ஒரு பிரசிடென்ட் பண்ண முடியும் சரிங்களா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்படி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பு வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்காக வச்சுக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஏன் வந்து இந்தமாரி காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அமைப்பு வந்து என்னங்க இண்டிபெண்ட்டாக செயல்படுறதுக்காக இப்படி சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து இப்போ இந்த காரணங்கள் இல்லைன்னு வைங்களேன், ஜனாதிபதி நீக்கலாம் அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்க, அப்போ இந்த கமிஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க, பயந்து பயந்து வேலை செய்வாங்க இல்லையா. நான் ஜனாதிபதி எப்போ நீக்கிடலாம் அப்படின்னு பயந்து பயந்து வேலை செய்வாங்க. பட் இப்போ இந்தமாதிரி எனக்கு காரணங்களுக்கு அப்படி நீக்க முடியும்னு சொல்லும்போது இந்த கமிஷன்ஸ் தான் நீங்கள் நேர்மையாக செயல்பட முடியும் சரிங்களா, அப்படிங்கிறாங்க சரிங்களா. அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்தமாரியான காரணங்கள் வந்து சொல்லப்படுது, என்ன காரணத்தை நீக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்படுதுன்னு இருக்குது ஓகேங்களா. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதன் அடிப்படையில் நீக்க முடியும் அவங்கள. முன்னாடி ஒரு அஞ்சு காரணம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த அஞ்சு காரணங்களால் இல்லாமல் மிஸ்பிஹேவ் பண்ணாலும் அவர் என்ன பண்ணலாங்க, பதவியிலேருந்து நீக்க முடியும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒப்புதல் வேணும் சரிங்களா. பிரசிடென்ட்டும் தன்னிச்சையாக பண்ண முடியாது சரிங்களா. அது ஒன்று மட்டும் நான் வச்சுக்க சரிங்களா. மற்ற கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் வந்து தன்னிச்சையாக செயல்பட முடியும். ஆனால் மிஸ்பிஹேவ் கீழே ஒருத்தரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் என்கொயரி பண்ணி அவங்க வந்து கில்ட்டின்னு சொன்னால் மட்டும்தான் பிரசிடென்ட் வந்து நீங்கள் அவரை ரிமூவ் பண்ண முடியும், இல்லைன்னு ரிமூவ் பண்ண முடியாது சரியா. இந்த பாயிண்டை நான் வச்சுங்க. இந்த ரிமூவல் வந்து இந்தளவுக்கு வச்சுக்க முக்கியமான காரணம் என்னங்க, இந்த அமைப்பு வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு ஓகே. ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சேலரி அலோன்ஸ் அப்புறம் மற்ற ஆஃபீஸ் சர்வீசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு நிகராக இருக்கும் அப்படின்னா, சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சிக்கு நிகராக வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு இருக்கும் சரிங்களா. சிவிசியோடைய அந்த சேலரி அலோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாங்க யூபிஎஸ்சியோட சேர்மன் அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதே மற்ற விஜிலன்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி அளவுக்கான சேலரி அலோன்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, உங்களுக்கு பாயிண்ட்டாக எடுத்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அவங்க எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க, அவங்க எப்படி ரிமூவ் பண்ண போகிறாங்க, அவங்க பதவி காலம்னு சொல்லி பார்த்தோம்ங்களா. இப்போ அவங்களுக்கு கீழே ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, அந்த கமிஷன்ஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து செயல்படுறதுக்காக ஒரு மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட் இருக்காங்க சரிங்களா, செக்ரட்டரியேட் இருக்கும், அது கீழே பார்த்திங்கன்னா செக்ரட்டரி இருப்பாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி டெப்டி செக்ரட்டரிலாம் அது கீழே வந்து வேலை செய்வாங்க சரிங்களா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் விங்னு தனியாக இருக்குங்க, சீஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினர் விங்னு சொல்லி தனியாக ஒரு விங் இருக்குது சரிங்களா. அது போக பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்கொயரி விங்னு தனியாக ஒரு விங் இருக்குது சரிங்களா. இதுமாதிரி மூணு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கீழே வந்து செயல்படுறாங்க சரிங்களா. இந்த சிவிசி அப்படிங்கிற ஒரு சின்ன அமைப்பு தான் சரிங்களா, அதோடைய மொத்த டோட்டல் ஸ்ட்ரென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பேர் மொத்தமாக சேர்ந்து இருப்பாங்க சிவிசி அமைப்பு கீழே வேலை செய்யக்கூடியவங்க அப்படிங்க சரிங்களா. இந்த ஆணையை கீழே நாங்கள் இந்த மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கும், ரொம்ப சின்ன அமைப்பு தான் வந்து இந்த அமைப்பு அப்படிங்க சரியா. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிவிசி கீழே யாரெல்லாம் வருவா, ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா. இந்த சிவிசி அமைப்பு கீழே யாரெல்லாம் வந்து வராங்க அப்படின்னு பார்த்தோம் சரி, அதிகாரம் வரும்போது யாருக்கு கீழே தான் வருது அப்படின்னு பார்த்தலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னேங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியாச்சு இல்லையா. அப்போ இது என்னங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கூறியது அந்த அதிகார வரம்பு அப்படின்னு வர முடியும் இல்லையா. ஸோ அதில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஆல் இந்தியா சர்வீசஸ் கூட எல்லோரும் வருவாங்க சரிங்களா. ஆல் இந்தியா சர்வீஸ்னா என்னங்க, ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இதுங்க, இதுதான் ஆல் இந்தியா சர்வீஸ் இல்லையா. ஸோ அவங்க என்னென்னா இந்த சிவிசினுடைய அதிகார வரம்புக்குள்ளே வருவாங்க. அதேமாதிரி வந்து குரூப் ஏ ஆஃபீஸர்ஸும் வருவாங்க. குரூப் ஏ ஆஃபீஸர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ், நமக்கு ஸ்டேட்லேயும் குரூப் ஏ இருப்பாங்க சென்ட்ரலையும் குரூப் ஏ இருப்பாங்க இல்லையா.
ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் குரூப் ஆஃபீஸஸும் இவங்க கீழே வருவாங்க, சரிங்களா. அதேமாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வேலை செய்வாங்க இல்லையா, எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்ய மாட்டாங்க, சில பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்களா அவங்களாம் என்னங்க இது கீழே வரமாட்டாங்க. ஸோ மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் மட்டும் தான் இது கீழே வருவாங்க, மாநில அரசு கீழே இயங்கக்கூடிய இது கீழே வரமாட்டாங்க. அந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன், சரியா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது நிறுவனம் என்னங்க, நமக்கு எஸ்பிஐ இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான பொது நிறுவனங்கள் வங்கிகள் இல்லையா, அதில் வந்து ஸ்கேல் ஃபைவ்க்கு மேலே வாங்கக்கூடிய ஆஃபீஸர்ஸில் வருவாங்க, சரிங்களா. ஸ்கேல் ஃபைவ்க்கு மேலே வாங்கக்கூடிய சேலரி வாங்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே இதுக்கு கீழே வருவாங்க, இந்த சிவிசி கீழே வருவாங்க, சரியா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ, நபார்டு, அப்புறம் சிட்பி, சரிங்களா. இதனுடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிரேடு டிக்கு மேலே, டி லெவல் கிரேடுக்கு மேலே இருக்குங்கன்னா இந்த அமைப்பு கீழே வந்து வருவாங்க, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, பொது காப்பீட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறது. ஸோ அதனுடைய மேனேஜர்ஸ் என்னங்க இது கீழே வந்து வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐசியோடைய டிவிஷன் மேனேஜர்ஸ், ஒவ்வொரு சீனியர் டிவிஷன் மேனேஜர்ங்க அதுக்கு மேலே இருக்குங்க, ஸோ சீனியர் டிவிஷன் மேனேஜர் அண்டு அதுக்கு மேலே இருக்குங்கன்னு இந்த கீழே வருவாங்க. ஸோ எல்ஐசியோடைய மேனேஜர்ஸ் இது கீழே வராங்க, சரிங்களா. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுக்கு, இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம இண்டஸ்ட்ரீஸ் பற்றி படிக்க சொல்லியிருப்பேன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பொது நிறுவனங்கள் இருக்குங்களா, பப்ளிக் செக்டர் யூனிவர்ஸ், ஷெட்யூல் ஏபிசிடினு நாலாக பிரிச்சிருப்பாங்க, நாலு அட்டைமையே பிரிச்சிருப்பாங்க இல்லையா. நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, நான் கூட நடத்திருக்கேன், நான் இண்டஸ்ட்ரி பாலிசி நடத்திருப்பேன் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை ஏபி பப்ளிக் செக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அட்டவணை ஏபியில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் யூனிஸ் இல்லையா. ஸோ அதனுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டு மெம்பர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் போர்ட்ஸஸ் இருக்கீங்களா, அவங்க அது போக இஎயிட் சேலரிக்கு மேலே கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து வராங்க, சரியா. ஜஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐயா. அதே சமயம் வந்து சிடி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அட்டவணை சிடியில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் உங்களுக்கு, பட் என்னங்க கிரேடு வந்து பார்த்திங்கன்னா இ செவனுக்கு மேலே வாங்கக்கூடியவங்க, எக்ஸிக்யூட்டிவ் செவனுக்கு மேலே வாங்கக்கூடியவங்க இது கீழே வந்து வர்றாங்க, சரியா. ஸோ ஜஸ்ட் எல்லாமே நீங்கள் ஒரு பாயிண்ட்ஸாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை முக்கியமாக இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க எல்லாமே என்னங்க ஹை லெவல் ஆஃபீஸர்ஸ் இல்லையா. ஸோ சிவிசி கீழே வந்து வரக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் ஆஃபீஸர் தான் வருவாங்க. உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி லெவல் ஆஃபீஸஸோ இல்லை மிடில் லெவல் ஆஃபீஸர் தானுங்க இந்த சிவிசியினுடைய வரம்புக்குள்ளே வரதில்லை, சரிங்களா. அதை நீங்கள் ஒரு நெகட்டிவாக கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் ட்ராபேக் ஆஃப் சிவிசி பற்றி கேட்குறாங்கன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் அதை நீங்கள் பயன்படுத்தலாம், சரிங்களா. ஏன்னா ஹை லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சிவிசியோட வரம்புக்குள்ளே வராங்க அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோக்பால் பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா நான் தனியாக வீடியோ போட்டு லோக்பாலில் லோக்பாலையும் பார்த்துக்குங்க. இந்த லோக்பால் வந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிப்போம், என்னென்னு இந்த லோக்பால் வந்து இந்த விசாரணை பண்ணுறாங்களே, ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்கன்னா அவங்க அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சிவிசி கிட்டே, இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கிட்ட பார்த்திங்கன்னா இந்த குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர் இல்லைங்களா அவங்கள பற்றி அவங்க கேட்க முடியும், சரிங்களா. அவங்கள பற்றி அவங்க விசாரணை பண்ண முடியும், சரிங்களா. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, சிவிசியோடைய காமனான ஜூரிஸ்டிக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர் வரமாட்டாங்க, சரிங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய இந்த குரூப் சி, குரூப் சி, குரூப் பி, குரூப் சி என்னங்க குரூப் டூ, குரூப் த்ரீ, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லையா அதுதான் அங்கே குரூப் பி, குரூப் சி, குரூப் டி சொல்லியிருப்பாங்க, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஸோ சிவிசிக்கு நேரடியாக இந்த பிசிடி ஆஃபீஸர்ஸ் வந்து வரமாட்டாங்க, சரிங்களா. எப்படி வராங்க அப்படின்னா லோக்பாலின் மூலியமாக வராங்க. ஏன்னா லோக்பாலுக்கு வந்து ஒரு குற்றம், ஸோ ஒரு கரப்ஷன் சார்ஜ் வருது அப்படின்னா ஒரு குரூப் டி ஆஃபீஸர் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிவிசிட்ட சொல்லி எப்போ அதை பற்றி விசாரணை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதன் மூலியமாக வராங்க, சரிங்களா. அதை பாயிண்ட் நான் வச்சுக்கு, சரிங்களா. சரிங்க, இந்த குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சிவிசி கட்டுப்பாட்டுகளில் வரமாட்டாங்க, ஆனால் நாங்கள் லோக்பால் மூலியமாக சிவிசிக்கில் விசாரணையில் வர்றாங்க, சரி. அதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே. ஏன்னா நீங்கள் லோக்பாலையும் அல்லது சிவிசி வச்சு கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வரமாட்டாங்க, சரிங்களா. இது கீழேனுங்க ப்ரைவேட் வந்து வரவே மாட்டாங்க, அதே மாதிரிங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வரமாட்டாங்க, சரியா. அது கிளியர் தெரிஞ்சு வச்சுங்க. மத்திய இது வந்து மாநில அரசுக்கு இதில் எந்த வேலையும் கிடையாது, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு எந்த வேலையும் வந்து கிடையாது, சரியா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம சொல்லியாச்சு, பட் என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இன்ஸ்டியூஷன்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சொசைட்டிஸு இதெல்லாமே கீழே வரும், சரியா. மத்திய அரசின் கீழே கூடிய எல்லா அமைப்புகளுமே இது கீழே வருவாங்க, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய செயல்பாடுகள், இந்த சிவிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம், சரிங்களா. சிவிசியுடைய ஃபங்க்ஷனிங் வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம இவங்களுடைய ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன தெரியுங்களா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே விசாரணை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பப்ளிக் சர்வெண்ட் மேலே நீங்கள் ஒரு கரப்ஷன் சார்ஜ் வைக்கிறீங்க அப்படின்னா அதை விசாரணை செய்கிறது இந்த சிவிசியோட வேலை அப்படிங்கிறது, சரிங்களா.
இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சரிங்களா. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, சிவிசி கட்டுப்பாடுகளும் வராங்க இல்லையா. அப்போ என் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்குன்னா அந்த கரப்ஷன் சார்ஜை வந்து விசாரிக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குங்க, இந்த சிவிசி கிட்ட தான் இருக்குது சரிங்களா. ஸோ இவங்க முக்கியமான வேலையே என்னென்னா என்குயரி த அஃபென்ஸ் கமிட்டட் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 சரிங்களா. அதை மட்டும் நான் வச்சுக்கேன் சரிங்களா. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கீழே செய்யக்கூடிய தவறுகளை விசாரணை செய்கிறது நாங்கள் இவங்களுடைய முக்கியமான வேலையை அப்படிங்கிறது. இதுதான் மெயினாக அவங்க பண்ணுற வேலையை சரிங்களா. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாதுங்க. இது என்னங்க, ஒரு புலனாய்வு அமைப்பு கிடையாது சரிங்களா. இன்வெஸ்டிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இவர் லஞ்சம் வாங்கிக்கிறாரா வாங்கலையா, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குதா, அவர் செஞ்ச சரியா தப்பா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புலனாய்வு செய்யணும் இல்லைங்களா. இந்த வேலையை வந்து சிவிசி பண்ண மாட்டாங்க சரிங்களா. சிவிசி இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. அந்த வேலையை யார் பண்ண வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, சிபிஐ அல்லது சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் ஒரு அமைப்பு இருக்குங்க. நம்ம பேண்ட் பார்ப்போம் நம்ம சரிங்களா. இந்த சீஃப் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இருப்பாங்க சரிங்களா. அவங்கள வச்சு புலனாய்வு செய்யலாம் அல்லது சிபிஐ வச்சு புலனாய்வு செய்யலாம் சரிங்களா. நேரடியாக இவங்க புலனாய்வு செய்ய மாட்டாங்க. முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இவங்க கீழே வந்து ஒரு ஒரு ஆஃபீஸர் மேலே ஒரு குற்றம் வருதுன்னு வைங்களேன். எப்போ இவர் வந்து லஞ்சம் வாங்கிக்காரங்களே பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னால், இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இவங்களே களத்தில் இறங்கி அவரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து விசாரிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சிபிஐ அமைச்சு அவங்கள வந்து புலனாய்வு செய்ய செய்வாங்க அல்லது சிபிஓ அமைச்சு புலனாய்வு செய்ய செய்வாங்க சரிங்களா. அது முக்கியமான பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க சரிங்களா. இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, புகார் வந்தால் விசாரணை செய்வாங்க, புகார் வந்தால் விசாரணை செய்வாங்க. இப்போ யாரெல்லாம் இவங்கள்ட்ட புகார் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸர் மேலே லஞ்சம் சம்மந்தமாக புகார் கொடுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணு முக்கியமான அமைப்புகள் பண்ணலாம். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டவுட் இருக்குன்னு வைங்களேன், இவர் ஏதோ கரப்ஷன் பண்ண மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாங்க, சிவிசிட்ட இந்த மாதிரி பார்த்து சொல்லுங்கள், விசாரணை பண்ணி சொல்லுங்கள், அவர் வந்து கரப்ஷன் பண்ணிக்கிறா இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணலாங்க, சிவிசிக்கு அவங்க அந்த விஷயத்தை கொண்டு போகலாம். அதேமாதிரி லோக்பால் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ லோக்பாலுக்கு நாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லையா, ஒரு காமன் வந்து லோக்பாலில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணால் அப்படின்னா அந்த கேஸ் என்ன பண்ணலாங்க, சிவிசி கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க, விசாரணை பண்ணி கொடுப்பாங்க. அதுமாதிரி விசில் ப்ளோவர், நம்ம விசில் ப்ளோவர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா. விசில் ப்ளோவர் என்ன சொல்லி நம்ம ஏற்கனவே ஆன்டி கரப்ஷன் மிஷன் நான் சொல்லியிருப்பேன் தெரியலாம் வந்து பார்த்துக்குங்க சரியா. ஸோ என்ன பண்ணாங்க, அவங்களும் என்ன பண்ணலாங்க, நேரடியாக சிவிசியை அணுகலாம் சரி. அவங்க மூணு பேரும் என்ன பண்ணலாம், இவங்க மூணு பேரும் என்ன பண்ணலாங்க, சிவிசியை வந்து அணுகலாம். எதுக்காக அணுகலாங்க, டு என்குயரி த கரப்ஷன் அண்ட் சாரி டு என்குயரி அஃபென்ஸ் அண்டர் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 1988. கரப்ஷன் ஆக்ட் 1988 கீழே குற்றம் நடைபெற்றிருக்குதா இல்லையா அப்படின்னு விசாரிக்க சொல்லி இவங்க மூணு பேர் என்ன பண்ணலாங்க, சிவிசியை அணுகலாம். கீழே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் சரிங்களா. சிவிசியோட ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பரன்சி ஓவர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. இந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யாருங்க, சிபிஐ. சிபிஐ தான் சொல்லுவாங்க, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லுவாங்க சரியா. ஸோ இவங்க என்ன பண்ணலாங்க, சிபிஐயை கண்காணிக்கலாம், சூப்பிரண்ட் பண்ணலாம், சூப்பிரண்டன்சி பண்ண முடியும் சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 1988 பண்ணக்கூடிய குற்றங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதில் மட்டும்தான் இவங்களை கண்காணிக்க முடியும். கிளியராக தெரிஞ்சுங்க. சிபிஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா விதமான கேஸ் வந்து விசாரணை செய்வாங்க. இப்போ வந்து மர்டர்ஸ் வந்து விசாரணை செய்வாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து இந்தமாரி கரப்ஷன் சார்ஜஸ் வந்து விசாரணை செய்வாங்க, இல்லைன்னா வேறு கஸ்டம் சம்மந்தமான விஷயங்களை விசாரணை செய்வாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து அவங்க சிபிஐ வந்து விசாரணை செய்வாங்க. அதில் வந்து கரப்ஷன் சம்மந்தமான விசாரணையை மட்டும் என்ன பண்ணலாங்க, இந்த சிவிசி அவங்கள கண்காணிப்பு செய்யலாம் சரிங்களா. அந்த பாயிண்ட் மட்டும் நான் வச்சுங்க, நல்லா நான் வச்சுங்க. முழுவதுமாக சிபிஐயை இவங்க கண்காணிக்க இவங்க வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா. சிவிசி வந்து முழுவதுமாக சிபிஐயை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா. எதில் பண்ணலாம் அப்படின்னா, கரப்ஷன் சம்மந்தமான இன்வெஸ்டிகேஷனில் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். முக்கியமான பாயிண்ட் கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க சரிங்களா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் அதே தான் உங்களுக்கு, அவங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து ரிவ்யூ பண்ணலாம் சரிங்களா. எந்த அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குது அதில் என்னெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னுங்க இவங்க ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அந்த அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சிவிசிக்கு வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, எந்த அமைப்பு வந்து பெரிய அமைப்பு, இப்போ சிவிசி வந்து பெரிய அமைப்பா இல்லை சிபிஐ பெரிய அமைப்பு அமைப்பான்னு கேட்டிங்கன்னா, சிவிசி தான் வந்து பெரிய அமைப்பு. ஏன்னா சிவிசி தான் என்ன பண்ணுறாங்க, சிபிஐயை கண்காணிப்பு செய்வாங்க, அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க, அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுப்பாங்க, எல்லாமே வந்து பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு தேவையான ஆலோசனை இவங்க வந்து வழங்க முடியுங்க.
ஏன்னா இந்த அமைப்போட முக்கியமான நோக்கம் என்னன்னா கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான். நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லைங்களா, ப்ரிவெண்டிங் த கரப்ஷன் தான் முக்கியமான நோக்கம் இல்லையா. அப்போ கரப்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானிங், அதுக்கான எக்ஸிக்யூட் பண்ணுறது, அதுக்கான அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே நாங்கள் மத்திய அரசுக்கு இந்த அமைப்பு வந்து வழங்குவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா. இவங்களுக்கு முக்கியமான ரோல் பற்றி ரெண்டு ரோலுங்க. ஒன்று, லஞ்சத்து சம்மந்தமான விஷயங்களை விசாரணை செய்கிறது சரிங்களா. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு தேவையான அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க இவங்க. சரி, இந்த ரெண்டுமே முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு மத்திய அரசினுடைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, யார் சொன்னேன், சிவிஓன்னு சொன்னோம் இல்லையா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆஃபீஸ்னு ஒருத்தருப்பார் இல்லையா. ஸோ அவருங்க இவங்க அவங்க கண்காணிப்பு செய்வாங்க சரிங்களா. கண்காணிப்பு அவங்க கட்டுப்படுத்துவாங்க, டைரக்ஷன் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க சரிங்களா. இதெல்லாமே நீங்கள் இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் சரிங்களா. ரிமைனிங்